தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவார்த்தையும் நற்கருணையும் இதயமும் உயிர் மூச்சையும் போன்றது, இரு கண்களை போன்றது. இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் நாம் நிறைவு காண வேண்டுமென்றால் அனுதினமும் அவற்றோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இறை வார்த்தை படிப்பதிலும் தியானிப்பதிலும் அதை ஜபமாக்குவதிலும் வாழ்வாக்குவதிலும் நற்கருணை சந்திப்பிலும் நற்கருணை பரிசுத்தமான நிலையில் உட்கொள்வதும் அதை நம் வாழ்விலே அதை வல்லமையாக பயன்படுத்திக் கொள்வதும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பும் விடுதலையின் ஆசிர்வாதங்களும் ஆகும். இந்த உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையா எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமே தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உமை புகழுகின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இறைவா, இறைவனின் செம்மறியை, தந்தையின் திருமகனை, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம், 8 இறைவசனங்கள் 2-3 மற்றும் 14 வசனத்தின் 2 பகுதி முதல் 16 வசனத்தின் முதல் பகுதி முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர்தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்டித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர் இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்கு நீரை புறப்படச் செய்தவர்.
உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் உதை, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. மறுபடியும் கூறுகிறேன், எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாழ்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 10:16-17 சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தி பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால்தான் பங்கு கொள்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அலேலுயா, அலேலுயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நற்கருணையை மையப்படுத்தியதாக, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு இறை இயேசுவனுடைய இறை மகனுடைய வார்த்தைகள் வரை இந்த நற்கருணையை மையப்படுத்தி இருக்கிறது. இரண்டாம் வாசகம் நாம்
நாம் உண்பதற்கு இவர் சதை கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் ஆகுமே. அப்பத்தை பிட்டு உண்கிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா என்று சொல்கிறார். ஆக சாதாரண அப்பமும் ரசமும் கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்பதற்கு சமமாக இருக்கிறது என்று பிடித்த சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அவர் சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே மோசி மக்களை நோக்கி கூறுகின்றார், மன்னாவை பற்றி சொல்லுகின்றார், கடவுள் உங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினார், ஏன் வழி நடத்தினார், எதற்காக அப்படி வழி நடத்தினார் என்பதை மக்களுக்கு புரிவிதமாக அவர் சொல்லுகின்றார். எதற்காக பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தினார், உங்களை பக்குவப்படுத்துவதற்காக, எளிமைப்படுத்துவதற்காக பல கடினமான பாதைகள் வழியே நடத்தி இந்த கடவுளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவர்களுக்கு வயிறார உணவு கிடைத்த அந்த எகிப்து அடிமைத்தனம் அவர்களுக்கு பெரிதாகப்பட்டது. ஆனால் கடவுள் உலகத்திலேயே மிகப்பெரிய அந்த மன்னனை, யாராலும் எதிர்க்க முடியாதவனை கடவுள் சாதாரண திக்கு வாயனாக மோயிசனை கொண்டு பயமுறுத்தி மக்களை கூட்டிக் கொண்டு போ, என்னை விட அவன் கடவுள் பெரியவர் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனை பயமுறுத்தி அவர்களை விடுவித்த கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக பாலை நிலத்திலே பல காலம் அவர்களை அழைத்து செல்கிறார். பல சமயம் பட்டினி, பல சமயம் தாகம் இவற்றின் வழியே நடத்துகிற பாலைவனம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். அந்த பாலைவனத்திலே கூட இன்னும் கடுமையான அனுபவங்களை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர்களை எளிமைப்படுத்துவதற்காக. பல சமயம் தலக்கணம் பிடித்தவர்கள் கொஞ்ச நாளுக்கு பிறகு அடங்கி ஒடுங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் அவர்களுக்கு இந்த தலைக்கணத்தை கொடுத்ததோ அதெல்லாம் அவரிடமிருந்து அற்றுப்போக விட்டு விடுவார். ஏனென்றால் அவர்கள் வேண்டும் என்றால் தலைக்கணம் பிடித்தவர்களை ஆண்டவர் அத்தகைய பாலைவன அனுபவத்துக்கு உட்படுத்துகிறார். உதாரணமாக இப்படித சின்னப்பரை நாம் சொல்லுகிறோம், சவுலை நாம் சொல்லலாம். அவர் யூத மத அறிவாளியாகவும் எல்லா மத சட்ட திட்டங்களையும் படித்து மிகச்சிறந்த புலமை பெற்றவராக அவர் இருந்தார், அதிகாரியாக இருந்தார். அதை பற்றி ஒரு அத்தாரிட்டி என்று சொல்லுவாங்க. எதை கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய யூத மத வீரராக இருந்தார். ஆனால் கடவுள் ஒளிவடிவிலே அவரை வந்து சந்திக்கின்றார். கண்கள் பறிபோகிறது, குருடராக சில காலம் இருக்கிறார். பிறகு கண்களிலிருந்து அந்த கடின வாழ்க்கையை எடுத்து போடுகிறார், கண்களிலிருந்து கிளி விழுகிறது, அவர் தெளிவு பெறுகிறார், பார்வை பெறுகிறார். கடவுள் அவரை அப்படி அடித்ததனால் தான் அவர் திருந்துகிறார். இதுவரைக்கு இருந்த அந்த வெறியை விட இயேசு மிக உயர்ந்தவர், அவருடைய மார்க்கம் உண்மையானது, அவருடைய வாழ்வு, அவருடைய மீட்பு மிக உயர்ந்தது என்று அறிந்து கொண்டு அவர் இயேசு புறையின மக்களுக்கு இயேசுவை கொடுக்கின்றார். பல சமயம் நம் வாழ்க்கையிலே வருகிற சிரமங்கள், கஷ்டங்கள், சிலுவைகள் பட்டக்காலிலே படுகிறது என்றால் கடவுள் ஏதோ ஒன்றுக்காக அவர்களை தயார்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்ள விரும்புகிற வீரனை மற்ற எல்லா மாணவர்களை விட அதிகமாக இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். அதிகாலையிலே 3 மணிக்கு எழுந்திருக்க வைப்பார்கள். கடுமையான ஓட்ட பயிற்சி, கடுமையான எக்ஸசைஸு, நிறைய டயட்டு, நிறைய விஷயங்களை கற்றுத்தருவார்கள். ரொம்ப கஷ்டப்படுவார்கள். மற்ற மாணவர்கள்லாம் சும்மா இருக்கும்பொழுது இவர்களை மட்டும் கஷ்டப்படுத்துவார்கள். கோச் வந்து அவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி இதெல்லாம் செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லி விழுந்து எடுப்பார்கள். அவர் முதல் பரிசு வாங்கி மேடையில் நிற்கிற பொழுதுதான் தன்னுடைய கோச், தன்னுடைய பயிற்சியாளர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை தயார்படுத்தியிருக்கிறார், இந்த நிலைக்கு முதல் தளமான இந்த இடத்துக்கு வருவதற்காகத்தான், இந்த வெற்றி பரிசு தங்க மெடல் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய பயிற்சியாளர் எவ்வளவு கடினமாக வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிக்கினவர்களே, ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பங்குல நான் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கிராமம்,
அதுல நான் கோழி வளர்த்தேன், கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் அடை வச்சிருந்தோம், அந்த கோழி கொஞ்சங்களும் பொறித்து விட்டது. ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு என்ன செய்யறது, அந்த தாய் கோழி கீழே வருகிறது, எல்லா கோழி குஞ்சும் கீழே விழுந்து ஓடி போடுகிறது. ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் அங்கு உள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது, இந்த வாசலுக்கு வர மாட்டேன் என்கிறது, அங்கேயே சுத்தி கொண்டிருக்கிறது. நான் அந்த பக்கம் போய் இப்படி கையை நீட்டி இப்படி தட்டினா, அந்த கூண்டை தட்டினா கத்து கத்துனு ஐயோ 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 ஐயோன்னு கத்துக்கிட்டு அங்கே போடுது, இங்கே போடுது, செவுத்து போய் அந்த சலடுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு சின்ன சந்துக்குள்ள போய் தலையை விட்டுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்துது. நான் அந்த பக்கம் போய் இப்படி தட்டி விட்டேன், இப்படி தட்டுகிறவன் இங்கே ஓடுது அங்கே ஓடுது, கத்து கத்துன்னு கத்துறது, அந்த சட்டிக்குள்ள கீழே ஒளிஞ்சுக்குது. நான் விட என்ன குச்சி எடுத்துட்டு இப்படி தள்ளி தள்ளி விட்டேன், சின்ன விளக்கு மாதிரி குச்சி எடுத்து உள்ளே வந்து தட்டி விட்டு விழி இந்த பக்கம் வா வா வான்னு சொல்லி தட்டி விட்டு தட்ட தட்ட அந்த சத்தத்தை கேட்டு இன்னும் அதிகமாக சத்தம் போட்டுக்கிட்டே கத்து கத்துன்னு கத்துது கதறுது. நான் விடலை, எப்படியா அந்த தாய் கோழிக்கிட்ட சேர்க்க விட மாட்டேன் என்று சொல்லி அந்த தாய் கோழி அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கோழி என்னை நல்லா தெரிஞ்சுக்குச்சு, இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க நமக்கு நல்ல, ஏன்னா அடை வச்சது நான் தான், முட்டை வச்சது நான் தான், தூக்கி வச்சது தான், டெய்லி அதுக்கு தண்ணி வைப்பேன், அரிசி சாப்பா அரிசியெல்லாம் போடுவேன். கோழி குஞ்சு பொறிச்சோன்னே அதுக்கு நல்லா அரிசி மிக்சியில் போட்டு அரைச்சி சின்ன சின்னதாக போட்டு அந்த கோழி குஞ்சு சாப்பிட்ற மாதிரி அதில் போட்டு தண்ணி சின்ன தட்டில் வைக்கிறேன். இதெல்லாம் அந்த தாய் கோழி பார்க்குது, ஓ இவர் வந்து நமக்கு இவர் தான் நமக்கு காப்பாளர் என்று சொல்லிட்டு இருக்கு. அது நான் கீழே நிற்கிது, அந்த கோழி குஞ்செல்லாம் ஒரு ஆறு கோழி குஞ்சு நிற்கிது, ஏழாவது கோழி குஞ்சு தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு, உள்ளுக கூண்டை விட்டு கீழே வரமாட்டேங்குது, இங்கே ஓடுதான் அங்கே ஓடு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அந்த பக்கம் ஓடுறேன், அந்த பக்கம் ஓடி போய் தட்டுறேன், அந்த கூண்டு தட்டுறேன், தட்ட தட்ட பயந்துக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன வேணா ஒரு சின்ன நல்ல நீளமான ஒரு குச்சி எடுத்து நேச தட்டி 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 அந்த வாசல்கிட்ட கொண்டு போனேன். கொண்டு போனப்ப இப்படி பார்த்துக்கிட்டு அந்த ஓரத்தை நின்று குதிக்கிறதுக்கு பயப்படுது, ஜம்ப் பண்ணி விட்டோன்னு அப்போ சந்தோஷமா அந்த குரலே மாறி போச்சு, தாய் கோழிக்கிட்ட கூட கிஞ்சி 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 கிஞ்சுன்னு ஒரு சந்தோஷமா குஞ்சுது, எனக்கு ஒரு நிறைவு. ஆனா அந்த கோழி குஞ்சு வெளியே வராம தாய் கோழி கிட்ட போகாம அந்த கூட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தது, அறியாமை, வழி தெரியல. ஆனா நானும் அதை அப்படி தட்டி 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 குச்சி விட்டு குச்சி விட்டு அது நினைச்சுக்கிச்சு, இவன் நம்மளை அடிக்கிறான், துரத்துறான், கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு அந்த கோழி குஞ்சு நிச்சயமா நினைச்சிருக்கும். கத்து மாதிரி கத்துது, கோழி பயமா இருந்தா ஏற மாதிரி கத்தும், அம்மா கிட்ட இருக்கும்போது வேற மாதிரி கத்தும். அப்ப இப்படி கத்தும் பொழுது கதறு கதறு கதறிச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அது மாதிரிதான் கடவுள் நம்ம கூட நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது, வேறு ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நெருக்க. சில சமயம் நாம கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமா வரணும்ங்கிறதுக்காக நிறைய பிரச்சனைகள் கொடுப்போம். தோகுதல கஷ்டம் வரும்போது எல்லாத்திலும் போய் புலம்பிக்கிட்டு கிடப்போம், அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் திரும்ப திரும்ப பிரச்சனை கொஞ்சம் பெருசு அப்படியே வரும்பொழுதுதான் ஐயோ கடவுளே நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர். அப்பத்தான் ஆண்டவர் அப்பவா சின்ன பிற தன்னிடம் அளவழிச்சார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான், ஏன் துன்புறுத்துற, ஏன் மக்களை கஷ்டப்படுத்துற, அப்ப புரிய வைக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, சவுலுக்கு ஒரு அடியை கொடுக்கிறார், ஒரு அதிர்ச்சி கொடுக்கிறார், கண்ணு போகுது, குதிரையிலிருந்து கீழே விழு, மிகப்பெரிய வீரன் குதிரை வீரன், அவர் வெளிச்சம் பார்த்தா குதிரை தள்ளி விட்டுறது, அவனை தூக்கி போட்டுறது, கீழே விழுகிறாரு, கண்ணு தெரியல, அங்க போய் கொஞ்ச நாள் இருட்டுல உட்காந்துருக்காரு, ஒண்ணுமே தெரியல, யோசிக்க ஆரம்பிக்கிறார், தனக்குள்ளே உட்காந்து ஏன் இப்படி, ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு போய் இப்படி ஆச்சு, நான் எப்படி இதை தோத்தேன், எப்படி கீழே விழுந்தேன், யோசிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை பரிசுத்த ஆவிக்குள்ளே வழி நடத்துகின்றது, ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார். அன்புக்கினவர்களே, இந்த பாலைவன அனுபவம், இந்த கடவுள் எவ்வளவு உயர்ந்தவர், இந்த ரொட்டி துண்டுனால ஒருத்தன் வாழ்வதில்ல, கடவுளுடைய வார்த்தையினால வாழ்வான். இங்க சொல்லுகிறார், உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார், ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இது வரைக்கும் அவங்க இதை சாப்பிட்டதே கிடையாது, ஆனா கடவுள் மண்ணாவை கொடுக்கிறார். மண்ணன்னா இது என்ன அப்படின்னு அர்த்தம், காடையை கொடுக்கிறார், பாறையிலும் தண்ணீர் கொடுக்கிறது. உங்களுக்கெல்லாம் அதிசயமா இருக்கு, ஏற்கனவே எகிப்திலே அவர் பார்த்து அதிசயங்கள் எல்லாம் பார்த்து கடவுளை போற்று வந்தார்கள்,
ஆனா பாலைவனத்துக்கு வந்த உடனே கஷ்டம் வந்த உடனே கடவுளை மறுதலிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், மோயிசனுக்கிடம் முறையிடுகிறார்கள், மோயிசன் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால் மோசே நிதானமாக அவர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுக்கிறார், இந்த கடவுளை நீங்கள் மறவாதீர்கள், அவர்தான் உங்களை பசியால் மாட்டினார், கடவுள் உங்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்பதை முதலிலே அந்த பசியை கொடுத்து அதன் பிறகு மன்னாவை கொடுக்கின்றார், கட்டளை கொடுக்கிறார், நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். ஆக அதே போல கிறிஸ்து அந்த மன்னாவை போன்று அல்லாமல் தன்னையே உணவாக இயேசு கொடுக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இயேசு எல்லாவற்றையும் மிகச்சிறந்ததையே கொடுத்தார். பழைய ஏற்பாடு அப்படி இருந்தது. ஆனா நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன், இதை கடைபிடிங்கள். என் சதையை உணவாக கொடுக்கிறேன், என் ரத்தத்தை பானமாக கொடுக்கிறேன், திராட்சை ரசத்தை அப்பத்தை பிடிக்கிற பொழுது என் உடல் என்கிறார், ரசத்தை குடிக்கிற பொழுது ரத்தம் என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அறிவாளி, ஞானி. சாதாரண அனுதினம் உண்கிற அந்த உணவு தான் ஒருவருக்கு வாழ்வு கொடுக்கிறது. அது போல இயேசுவை நீ தினமும் தியானித்து அவரையே உணவாக கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பிக்கினியவர்களே, இறைவாத்தை தினமும் படித்து குறைஞ்சது கால் மணி நேரமாவது, மினிமம் ஒரு கால் மணி நேரம் தினமும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாம் படிப்போம் என்றால், ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நான் திருப்பலிக்கு போக முடியவில்லை, நான் கூட நற்கரணை சந்திப்பை நாம் செய்வோம் என்றால் மிகப்பெரிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம், நம்முடைய வாழ்வு மாறும். சின்னப்பருக்கு வாழ்வு மாறியது போல இறைவாத்தின் படிப்பும் தியானமும் நற்கரணை சந்திப்பும் நற்கரணை பரிசுத்தமான விதத்திலே நாம் உட்கொண்டு பழகுவோம் என்றால் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நற்கரணி வாங்குற பொழுது இந்த காலத்தில் பாவசிகிதம் பண்ணாமே நாம் நிறைவாக நாம் நிறைய பேர் நன்மை வாங்குறாங்க. பாவத்து குறித்து அச்சம் இல்லை. நன்மை வாங்கும்போது சும்மா வர்றாங்க, பாதி பூசிக்கு வர்றாங்க, நன்மை வாங்கிட்டு போறாங்க, அது அவங்களுக்கு பிரயோஜனமே படாது. நற்கரணை உட்கொள்வதற்குரிய தகுதி துவக்கத்திலேயே திருப்பலியின் துவக்கத்திலேயே பொது பாவ மன்னிப்பு வழிபாட்டு கலந்து கொண்டு அற்ப பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்து இறைவாத்தை நற்கரணை நற்கரணி விருந்துக்குள்ளே கடந்து நற்கரணி உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும். பாதி பூசைக்கு முக்கா பூசைக்கு வந்துட்டு நாம் நன்மை வாங்குவது என்பது நாம் இன்னும் நற்கரணனுடைய மகத்துவத்தை உணராமல் இருக்கிறோம். ஆகவேதான் இப்படியாக அவற்றுக்கு அவமரியாதை செய்வதுமா நடந்து கொண்டே இருக்கிறோம். கேட்க செவியில்லான் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொல்வதன் அர்த்தம் சிலருக்கு புரியவே புரியாது. எவ்வளவு சொன்னாலும் தெரியாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, செய்த தவறையே அவங்க செய்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவிலே ஒவ்வொன்றையும் அதனதற்குரிய அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து கொண்டால் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கல்யாணமான பிறகு கணவனை எப்படி புரிந்து அவரை எப்படி அன்பு செய்து அவருடைய முழுமையை ஆன ஆளுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கணவனை கையாளுகிற ஒரு மனைவி மிகச்சிறந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார். தன் மனைவி அவரை நன்கு புரிந்து கொண்டு அவருடைய ஆளுமைகளை அவருடைய திறமைகளை உணர்ந்து கொண்டு அவரை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்கிறவர், அவரை வைத்து வாழ கற்றுக்கொள்கிறவர் மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கை அவர் வாழ முடியும். குடும்பத்தை நல்ல முறையிலே உயர்த்த முடியும். தன் பிள்ளைகளை நல்ல முறையை உணர்ந்து கொண்டு அவர்களை நல்ல படிக்க வைத்து அதற்குரிய விதத்திலே தன் திறமைகளெல்லாம் வளர்த்து கொண்டு பிள்ளை வளர்ப்பிலே மிகச்சிறந்தவராக இருக்கிற பெற்றோர்கள் மிகச்சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள், குடும்பத்தை மே உயர்த்துவார்கள். ஆக உன் கடவுளாய் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்று சொன்னதும் அந்த மூன்று விஷயம், முழு உள்ளம், முழு அறிவு, முழு ஆற்றலோடு எல்லா காரியத்தை செய்வோம் என்றால் இறைவாத்தை திருவிருந்து இரண்டையும் கண்ணின் கருவழி போல பரிசுத்தமாக அதை கடைபிடிப்போம் என்றால் அவற்றின் வழியாக நாம் மிகச்சிறந்த கிறிஸ்து வாழ்க்கையை வாழ முடியும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இறைவா, இறைவார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, திருவிருந்து எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விசுவாச கண்களை திறந்துவிடும், ஞானத்தை தாரும். நாங்கள் விவேகத்தோடு முழு தெளிவோடு அறிவோடு
இறைவாத்திக்கும் நற்கரணிக்குரிய மரியாதையும் கொடுத்து அவற்றை நாங்கள் நம்பிக்கையின் முழுமையால் அணுகவும் அதை பயன்படுத்தி நாங்களும் இறை ஆற்றலினால் நிரப்பப்பட்டு நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக சாட்சிகளாக மிகுந்த பலன் கொடுக்க நிலைத்து வாழ அருள் தாரும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாக யாம் படைக்கப்பட்டன. மனித நமக்காம் நமீட்புக்காம் விண்ணகம் இருந்து இறங்கினார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டு வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடு ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் மறவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய மன்றாட்டுகளை பரலோ தந்தையிடம் சமர்ப்பிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நம்முடைய பரிசுத்த பாப்பரசன் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரும் கிறிஸ்துவின் மிகச்சிறந்த ஆளுமை படைத்த பணியாளர்களாக விளங்க வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். நம்முடைய இந்திய திரு அவைக்காக ஜெபிப்போம். இந்திய மக்கள் அனைவரும் கரோனா நோயிலிருந்து விடுதலை அடையவும் நம்முடைய நற்செய்தி பணியினால் இயேசுவை மக்கள் அறிந்து கொள்ளவும் வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். கிறிஸ்துவ மக்கள் பாவ ஒப்புரவு அருட்சாதனத்தின் மகிமையை உணர்ந்து கொண்டு நற்கருணையை தகுந்த தயாரிப்போடும் பரிசுத்த உள்ளத்தோடும் கொண்டாடக்கூடிய தெளிவை இறைவன் பெற்றுக்கொள்ள இறைவன் அவர்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நாமும் கூட நற்கரணை பற்றியும் இறைவாத்தை பற்றியும் நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை இன்னும் ஆழப்படவும் இன்னும் சிறப்பாக இவற்றிலே சிறந்து விளங்கக்கூடிய நம்பிக்கையை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரலோ பிதாவே, இன்று நம்முடைய திருவுடத்திறத்து பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நற்கரணைக்கு நாங்கள் முழுமையான தெளிவோடு மரியாதை கொடுக்கவும் அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு நீ உண்மையாகவே நற்கரணி வடிவிலே எங்கள் மத்தியில் வாழுகிறீர் என்பதையும் அந்த நற்கரணி வழியாக எங்களுக்கு இறை ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்து மிகுந்த கனி தரக்கூடியவர்களாக மாற்றுகிறீர் என்பதை உணர்ந்து வாழ தேவையான அருளை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவரையும் அனைத்துலை நிறைவா இவ்வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளுமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவாக நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிக்கு மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் பானமாக மாறும்.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களது மானி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காம் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிதை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக்க சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்தில் உள்ள அனைத்தும் உமை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமி இரவு விருந்தை அருந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்றும் கூழியும் முறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் துறவியை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்ராயனாஸ், ஏனைய ஆயர்கள், இப்படி மறைவாட்டு ஆயர்களுக்காக மன்றாடுவேன். எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்தாலும் நீர் உலகம் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கர் ஆயர் அருளாயின் மடியார்களை நினைவு கொண்டாலும் உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தாலும் மேலும் உயிர்த்தொழிலும் இது நூற்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டாலும் கண்களை முடி ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்குதும் திருமகொழியின் நிலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும்.
கடவுளின் கண்ணியத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையிலும் முக்கியவராயிருந்தோ, எங்கள் பாதுகாவலியாய் புனித சலைத்து மாதம் மற்றும் புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயது என போற்ற பிறகு முத ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அந்த ஆடு உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமேன். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் எம் ஈப்ரா இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பராமல் முத்துருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டபடி அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோ. ஆண்டவரை, தேவரின் இல்லத்தை எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். மந்தாடுவோமாக. ஆண்டவரை, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது முத இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவராக. என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற உமை மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். அச்சிட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரிகளிடமிருந்து எங்களுடைய சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஹலேலூயா. இயேசுவே ஆண்டவர்,
மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, பிடித்த மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு துணையாவியாருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் துணையாவியாரின் பெயராலே